ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த 3D கேரக்டர் இமேஜ் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, நீங்களுமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி உங்களோட சோஷியல் மீடியாவுக்கும் ரெடி பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரில் bing.com இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்ச் பார்க்கு கீழே கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கிற மாதிரியான இந்த 3D இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுனால ஸோ டிஸ்பிளேல தெரிகிற இந்த ப்ராம்ப்டை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ராம்ப்டை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராம்ப்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்னு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபேஸ்புக் வேணுமா, வாட்ஸ்அப் வேணுமா, இல்லை இன்ஸ்டாகிராம் வேணுமா, எந்த சோசியல் மீடியா வேணுமோ நீங்கள் அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேரக்டர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் அனிமேட்டட் கேரக்டர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் மார்வலோ, டிசியோ, இல்லை அனிமே கேரக்டரோ எதை வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாயர் கில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் நேம். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் நேம் எதுவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் நம்ம சேனலோட ப்ரொஃபைல் நேம் வந்து கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு கிரியேட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 4 இமேஜ் வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம ப்ராம்ப்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு இமேஜ் தான் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் அதில் எது கரெக்டாக வந்திருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.